சைத்தான்களின் பிடியை விட்டு பாதுகாவல் தருகிறேன். இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து இயக்கி வருகின்ற அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அபிவிருத்தியும் எம்பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் மற்றும் நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று கூறிக்கொண்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா இறைவனை பற்றி. அதுதான் அன்புள்ள கொண்ட எனது துப்புல் கொடு உறவாகிய சகோதர சகோதரிகள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு சாரார் தாங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே வந்து சரியான வழியில் தான் சென்றுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு பொருள் செலெக்ஷன் பண்ணாலும் அல்லது தேர்வு செய்தாலும் அவர்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை தேர்வு செய்கிறார்கள். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, செப்பல் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் தேர்வு செய்கிறார்கள். ஆனால் ஒன்றை தவிர இறைவன் விஷயத்தில் மட்டும் அவர்கள் ஏன் இவர்கள் மெத்தனமாக இருக்கிறார்கள், ஏன் அலட்சியமாக இருக்கிறார்கள், ஏன் இவ்வளவு இருமாப்பாக இருக்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. இந்த விஷயங்களை இதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். மற்ற விஷயங்கள்லாம் இந்த உலகத்தோட மறைந்து போற ஒண்ணு. ஆனா நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை கணக்குகள் பதிவிடப்படுகின்றனவே, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் மறுமையில் நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது, ஃபெயிலா பாஸா அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தில் இறைவன் சொல்கிறான், உங்களில் அதாவது வந்து 7வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான், உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தினரை அவன் நேர்வழியில் செலுத்தினான். அவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் நம்ம படைத்த இறைவனை மட்டும் நேசிக்கக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டத்தினருக்கோ வழிகேடு அவர்களின் மீது உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப ஏன் அப்படின்னாக்க, இதுல இவங்களுக்குள்ள இந்த முரண்பாடு, இந்த தெய்வ வழிபாடுல முரண்பாடு. இந்த முரண்பாடு ஏன் வருகிறது என்பதை நாம தான் சிந்திக்க வேண்டும். ஏன் இதில் என்ன அவங்க நமக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடுது? படைத்த இறைவன் ஒருவன் தானே இருக்க முடியும். இது கூட ஒரு சிம்பிளான விஷயம் தானே. இந்த விஷயத்தை நம்ம வந்து ஆமோதிக்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கடமைகள் நம்ம இருக்கிறோம். அதுலதான் அல்லாஹ் சொல்றான், ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவை விடுத்து சைத்தான்களை நண்பர்களாக்கி கொண்டனர். இன்னும் நிச்சயமாக தாங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று தங்களை பற்றி அவர்கள் எண்ணிக்கொள்கின்றனர் அப்படின்னு தெல்ல தெளிவாக படம் பிடிச்சு காமிக்கிறான். சோ நம்ம வந்து என்ன செய்யறோம் செய்யலங்கிறது வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறது விஷயம் நமக்கு தான் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு மேலே சிசிடி கேமரா இருக்கு இல்லையா, சிசிடி கேமரா இங்கே மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு கேமராவுக்கே இப்படி பயப்படுறாங்களே, அதுக்கு இருக்கிற பயம் நம்மளை படைத்து இயக்கக்கூடியவன் பார்த்து கொண்டு இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம செய்வோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். என்ன சிலர் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க நல்லா சொல்கிறான்னா, சந்தேகத்தின் விளிம்பிலே இருந்து அல்லாஹுவை வணங்குதல் அப்படின்னு சொல்கிறான், சொல்லி காமிக்கிறான். சந்தேகத்தின் விளிம்பு எப்படி, இன்னும் மனிதர்களில் சந்தேகத்தின் விளிம்பில் விளிம்பின் மீதிலிருந்து அல்லாஹுவை வணங்குகிறவனும் இருக்கின்றான். அல்லாஹ் தான் படைத்தவன் அப்படின்னு தெரியும், தெரிஞ்சும் அது சந்தேகமா இது கரெக்டா இல்லையா இப்போ நாம அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு மெத்தனமா இருக்கிறோம், எனக்கு கொஞ்சம் கோபமா இருக்கு. படைத்தவனுக்கு நன்றி செலுத்துவதில் ஏன் பாரபட்சம்? அந்த விஷயத்துல நாம வந்து தெல்ல தெளிவா இருந்தோம்னா நமக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டுங்க, மறுமை இது நிரந்தரமான வாழ்வு சொர்க்கம், அதுக்கு தாங்க இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம் நம்ம. சரி, அவனுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால், யாரு அந்த அல்லாஹுவை வந்து சந்தேகத்தின் விளிம்பில் வணங்குகிறானே, அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் நன்மை ஏற்பட்டால் அதை கொண்டு அவன் அமைதி அடைகிறான். சந்தேக அதாவது வந்து நன்மை ஏற்பட்டால் அமைதி அடைகிறானாம். இன்னும் ஏதேனும் ஒரு சோதனை அவனுக்கு ஏற்பட்டால் தன் முகத்தின் மீது
அவன் புரண்டு திரும்பி விடுகிறான். உடனே டென்ஷன் ஆயிடுறான். சோ எது எதுக்கு இப்படி? அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டியதுதானே. இன்மையிலும் மறுமையிலும் அவன் நஷ்டமடைந்து விட்டான், அதுதான் தெளிவான நஷ்டமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்ன ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இதை முடிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பாரபட்சமாக இறைவனுக்கு படைத்தவனுக்கு நன்றி செலுத்துவதில் அலட்சியமாக பாரபட்சமாக ஒரு எப்படி சொல்றது ஒரு தாண்டோன்றிதனமாக திகழ்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காமிக்கிறான் தெரியுங்களா? ஆறாவது அத்தியாயத்தில் அல் அன்ஆம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் 44வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆகவே எதனை கொண்டு அவர்கள் உபதேசிக்கப்பட்டனரோ அதனை அவர்கள் மறந்துவிட்ட பொழுது அவர்களை சோதிப்பதற்காக எல்லா பொருட்களின் வாசல்களையும் அவர்களுக்கு நாம் திறந்து விட்டோம். ஆக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றை கொண்டு அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களை திடீரென நாம் பிடித்து கொண்டோம். அப்பொழுது அவர்கள் நிராசை உடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி காமிக்கிறான். ஆகவே அநியாயம் செய்திட்ட அந்த சமுதாயத்தின் வேர் துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். புரியுதுங்களா? இப்ப என்ன இதுல ஒரு விஷயம் அப்படின்னா, குர்ஆன் தான் இறைவனுடைய இறுதி வேதம். படைத்த இறைவன் அல்லாஹ், அந்த இறைவன் ஏக இறைவன் அல்லாஹ் தான். எல்லாமே விஷயங்கள் அவங்களுக்கு உபதேசிக்கப்பட்டு விட்டன. ஏற்கனவே பல மீடியாக்கள் மூலியமாகவும் பல மனிதர்கள் மூலியமாகவும் எல்லாமே உபதேசிக்கப்பட்டு விட்டன. அப்படி உபதேசிக்கப்பட்டும் அவர்கள் அதை மறந்துவிட்டு தான் தோன்றித்தனமாக அலட்சியமாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் என்ன பண்ணுவோன்னா அவங்க பக்கத்தில் திருப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னா, அவங்களுக்கு நீ நல்லா இருப்பா, நீ வந்து கேட்க மாட்ட, நீ புரிஞ்சிக்க மாட்ட, உனக்கு இந்த துன்யா தான் உங்களுக்கு. அதான் ஒரு அல்லதில் சொல்கிறேன், இறை அச்சம் உடையவர்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்? நரகமாக இருக்கும். இறையச்சம் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கும்னு அல்லாஹ் தஆலா வந்து சொல்லியிருக்கான், ஹதீஸில் இடம்பெற்றிருக்குது. அந்த அடிப்படையிலே நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கு எல்லா வகையான வாசல்களையும் உங்களுக்கு நான் திறந்து விட்டுறேன். அவனுக்கு கார் வேணுமா, பங்களா வேணுமா, எல்லாமே ஏ டு செட், எல்லாமே அவன் வந்து என்ஜாய் பண்ணுறான். ஆனால் திடீர்னு அவர்களை நான் உங்களை பிடித்து கொள்வோம், நீங்கள் மீள முடியாத துயரத்தில் மீள முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களை தள்ளி விடுவோம், பிடித்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அவர்கள் வேறு துண்டிக்கப்பட்டு விட்டது என்றும் சொல்லி காமிக்கிறான். ஆகவே எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டும் தலைமுறை என்று சொல்லிவிட்டு ஒரு சமூகம் சென்று விட்டது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்த்துட்டு நம்ம பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வாழ வேண்டாம். இந்த உலகம் வந்து நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய அந்த சொர்க்கமா நரகமா என்பதற்கு ஒரு பரீட்சை மையம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதை நம்ம ஆமோதிச்சிட்டோம்னா நம்ம வந்து அல்லாஹ்வின் பரீட்சையில் நம்ம ஜெயிச்சிடுவோம். ஆகவே நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் டைம், ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு பத்திரிக்கை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த குர்ஆன் இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக உங்களோட நான் கேட்டுக்கிறேன். இதற்கு தேவையான இந்த குர்ஆன் பிரீதிகள், இது சம்மந்தப்பட்ட மற்ற பிரீதிகள்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த காணொலியின் கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அது அனுப்பி வைக்கப்படும் என்று கூறிக்கொண்டவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.